ஹலோ மக்களே, நான் உங்க எம்டி செட். அப்டேட்டடான விஷயங்களை கேள்விப்பட வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம கேள்விப்பட்டுக்கிறியா யூடியூப் சேனலோட மோட்டிவே. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நான் ரெஃபர் பண்ணும்போது எனக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபேக்ட் நம்பர் ஒன் என்னன்னா, சிக்கன்ஸ் சிக்கன் அப்படின்னா பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கவே மாட்டாங்க. இதோடைய சைஸ் சிறுசா இருந்தாலும் இதோடைய மார்க்கெட் பெருசு. நான்வெஜ் உலகத்துடைய ராஜாவே இந்த கோழிகள் தான். அப்படிப்பட்ட இந்த கோழிகள் கிட்ட ஒரு அதிசயமான விஷயம் இருக்கு. ஒரு கோழிக்கு ஒரு சேவலை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா அந்த சேவல் கூட அது மேட் பண்ணும். அந்த சேவலுடைய விந்து திரவத்தை அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த விந்து திரவம் மூலியமா தான் அதுக்கு எப்பெல்லாம் முட்டையிடணுமோ அப்ப அந்த விந்து திரவத்தை பயன்படுத்தி தான் முட்டையிடும். அதே ஒரு கோழிக்கு சேவலை பிடிக்காம இருந்துச்சுன்னா அந்த சேவல் அந்த கோழிக்கு வலுக்கட்டாயமா மேட் பண்ணுச்சுன்னா, ஐ மீன் சேவல் கோழிய ரேப் பண்ணிருச்சுன்னா, அந்த கோழி அந்த சேவலுடைய விந்த முடிஞ்ச அளவுக்கு வெளியேற்றதான் பார்க்கும். அதையும் தாண்டி அது முட்டையா உருவாயிருச்சுன்னா அந்த முட்டைய மலடு முட்டையா தான் வெளியேற்றுமா. அதை வச்சு குஞ்செல்லாம் பொரிக்க முடியாது, வேணும்னா ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கலாம். சோ கோழி கண்டினியூஸா முட்டை போடணும். அதுவும் எல்லா முட்டையும் நல்ல முட்டையா போடணும்னா அது கோழிக்கு சேவல் மேல லவ் தான் வரணும். அதை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இதை பாக்குற உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுன்னா உங்க ஆன்சர்ஸ கமெண்ட்ல லீவ் பண்ண மறந்துடாதீங்க. ஆன்சர்ஸ் ஃபன்னா இருந்துச்சுன்னா சிரிப்போம், இல்ல உண்மையா இருந்துச்சுன்னா பாத்துட்டு சிந்திப்போம். ஃபேக்ட் நம்பர் 2 என்னன்னா டிஃப்ளியா டிசீஸ். இந்த டிஃப்ளியா டிசீஸ பத்தி பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், ஏன்னா இது நிறைய பேர் இதனால பாதிப்படைஞ்சது இல்ல. ஆனா 1609 வருஷம் கிட்டத்தட்ட நம்மள விட 400 வருஷங்களுக்கு முன்னாடி வேணா இந்த டிசீஸ் அதிகபட்சமான 100 ஆண் குழந்தைகளை பாதிச்சிருக்கு. முதல்ல இந்த டிசீஸ் என்ன பண்ணும், இந்த டிசீஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிடுறேன். டிப்ளியே அப்படின்னா டூப்ளிகேஷன் ஆஃப் பீனஸ், அதாவது பிறக்கிற ஆண் குழந்தைகள் ஒரு ஆணுறுப்பு இல்லாம ரெண்டு ஆணுறுப்போட பிறப்பாங்க. இந்த டிசீஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எடுத்து யாரும் இதுல ரிசர்ச் பண்ணல, ஏன்னா இதுல அவ்வளவு குறைவா பாதிப்படைஞ்சிருக்காங்க. நம்மளை விட 400 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய குழந்தைகள் இதனால பாதிப்படையில. இந்த ஃபேக்ட கேட்டவுடனே மனசுக்கு திருப்தியா இருந்தது, இது நிறைய பேரை பாதிக்காம விட்டதுதான். நம்ம முன்னோர்களுக்கு நிறைய பேருக்கு இது பாதிக்காததுனால நமக்கும் இது வரத்துக்கு சான்சஸ் ரொம்பவும் கம்மி தான். ஃபேக்ட் நம்பர் 3 என்னன்னா, ஐ மீன் யாருக்குன்னா, நீங்க ஒரு பெட் லவரா இருந்தீங்கன்னா, அதுவும் குறிப்பிட்டு நாய் வளர்க்கிறவரா இருந்தீங்கன்னா, இந்த ஃபேக்ட் உங்களுக்காக தான். ஒரு நாயோடைய பர்சனாலிட்டி ஈக்குவல் டு அதை வளர்க்குற ஓனருடைய பர்சனாலிட்டி. எக்ஸாம்பிளுக்கு அந்த ஓனர் ரொம்பவும் சாந்தமான ஒரு ஓனரா இருந்தா அந்த நாயும் ரொம்ப சாந்தமான நாயா இருக்கும். அந்த ஓனர் ரொம்ப பஞ்சுவாலிட்டியான ஆளா இருந்தா அந்த நாயும் டக்கு டக்கு டக்குன்ட்டு சுறுசுறுப்பா இருக்கும். அந்த ஓனர் ரொம்பவும் சோம்பேறியான ஒரு ஆளா இருந்தா அந்த நாயும் சோம்பேறியான நாயா இருக்கும். இந்த ஃபேக்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு விஷயம் புரிஞ்சு, எதனால என் ஃப்ரெண்டோட நாய் ஓவரா ஊருமேயுதுன்னு. ஃபேக்ட் நம்பர் 4 என்னன்னா லாங்குவேஜஸ் பத்தி. இந்த ஃபேக்ட் ரொம்ப யோசிக்கிற மாதிரியும் சிந்திக்கிற மாதிரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்லனா கூட சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபன்னான ஃபேக்ட்னு சொல்லலாம். தமிழ்ல நம்ம அப்பாவை நம்ம அப்பான்னு அழகா கூப்பிடுறோம். இதே இங்கிலீஷ்ல ஃபாதர் டாட்னு கொஞ்சம் ஸ்டைலிஷா கூப்பிடுறோம், கேட்கவும் நல்லா தான் இருக்கு. இதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இட்டாலியன்ல போப்புன்னு கூப்பிடுவாங்களாமா, ஓகே கேட்க நல்லா தான் இருக்கு. பட் இதுல ஃபன்னான விஷயம் இன்னொரு லாங்குவேஜ்ல தான் இருக்கு. ஸ்வஹிலிங்கிற ஒரு லாங்குவேஜ்ல அப்பாவை ஷார்க்னு கூப்பிடுவாங்களாமா. ஆனா இந்த வேர்ட்ல இதுக்கும் அடுத்த லெவல் ஃபன்னா கெச்சுவா லாங்குவேஜ்ல தான் இருக்கு. இந்த கெச்சுவா லாங்குவேஜ் சவுத் அமெரிக்கால பெருங்கிற ஒரு பகுதியில பேசப்படுது. இந்த கெச்சுவா லாங்குவேஜ்ல அப்பாவை பொட்டேட்டோன்னு கூப்பிடுவாங்களாமா, அதாவது உருளைக்கிழங்கு. அந்த வேர்டு நம்மளுடைய லாங்குவேஜ்ல இருந்தா எப்படி இருக்கும்ட்டு கற்பனை செஞ்சு நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஃபேக்ட் நம்பர் 5 என்னன்னா, இதை வெறும் ஃபேக்ட்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு எக்ஸ்ட்ரீம்லி வேர்ல்டு வைடு பெரிய லக்னு சொல்லலாம். ஏன்னா 2016ல கேரளாவை சேர்ந்த முகமது பஷீருங்கிறவர் துபாயில இருந்து ஒரு ஃபிளைட்ல பயணிக்கிறாரு. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த விமானம் விபத்துக்குள்ளாகுது. பட் இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்ச முகமது பஷீர் அவர் ஃபிளைட் ஏறதுக்கு முன்னாடி வாங்கின அந்த லாட்டரி டிக்கெட் மூலமா $1 million ஜெயிக்கிறாரு. இந்த ஃபேக்ட எதுக்கு நான் கடைசியா குறிப்பிட்டு சொல்றேன்னா, நம்மளை விட்டு ஏதாவது போகணும்னு இருந்துச்சுன்னா என்னதான் நம்ம அதை கட்டி பிடிச்சாலும் நம்மளை விட்டு போயிரும். அதே நமக்கு ஏதாவது வரணும்னு இருந்துச்சுன்னா எவன் தடுத்தாலும் அது நமக்கு வந்தே தான் தீரும். ஸோ எதுவும் நம்மளை விட்டு போச்சுன்னா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காம அது போக வேண்டியது. ஸோ போயிருச்சு. ஏதாவது நம்ம கிட்ட டக்குன்னு வந்தாலும் அது கூட சேர்ந்து வர தலகணத்தை எப்பயுமே தூக்கி போட்டுருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியான அப்டேட்டடான விஷயத்த நம்மளுடைய கேள்விப்பட்டிருக்காங்கிற யூடியூப் சேனல் மூலியமா கேள்விப்பட்டுக்கிட்டே இருங்க. அன்டில் தென், டேக் கேர், பை பை.